நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் சோலையில் உள்ள சிவன் கோயிலுக்கு சங்கீதா என்பவர் ரோபோட்டிக் யானையை தானமாக வழங்கினார். 12 லட்சம் ரூபாய் செலவில் செய்யப்பட்டுள்ள ரோபோ யானை அச்சு அசலாக நிஜ யானை போல் உள்ளது. கண்களை சிமிட்டும், காது வால் தும்பிக்கையை அசைக்கும், தும்பிக்கையில் தீர்த்தம் தெளிக்கும், கால்களில் சக்கரங்கள் இருப்பதால் நகர்ந்தும் செல்லும். ரோபோ யானையை வழங்கிய சங்கீதா கனடாவில் வசிக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஆசிய யானைகளை பாதுகாக்கும் முயற்சிகளை முன்னெடுத்துள்ளார். நம் கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும், அதே சமயம் யானைகளும் துன்புறுத்தப்படக்கூடாது என்ற நோக்கில் ரோபோ யானையை கோயிலுக்கு தந்ததாக அவர் சொன்னார். வந்து அதுகளோட கூட்டங்களை அதோட ஜுண்டில் இருக்கதான் அதுகளுக்கு சந்தோஷம். நம்மள இப்படி லைவ் யானைகளை கொண்டு வந்து கேரளத்தில் வந்து 25 யானை போன வருஷமே மறிச்சு போயிடுது. யானைகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே தமிழ்நாடுல ரொம்ப நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரோபோட்டிக் எலிஃபென்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கல்ச்சரும் இருக்கும், நம்ம ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் லைவ் எலிஃபென்ட்ஸ்க்கு நம்ம துரோகம் பண்ண வேண்டாமே. அப்போ இது வந்து ரிலிஜன், கல்ச்சர், அஹிம்சா அதெல்லாம் தான் நம்ம கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் என்னது? அஹிம்சா. டார்ச்சர் பண்ணக்கூடாது, ஒரு ஒருத்தர் ஜந்து ஜீவனத்துக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதனால இந்த ரோபோட்டிக் எலிஃபென்ட் கொடுத்தோம் நாங்கள் இங்கே.